from Vanga. Sir, this is one pellet machine. You one aadu, maadu, koligilukku thevaiyaana theevanangal, makkacholam, ragi, kambu, arisi. அதெல்லாம் அரைச்சு நம்ம பவுடர் வச்சிருக்கோம் சார். அந்த நீங்க பவுடர் உள்ள மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லட்டா வருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. SKM இது மாதிரி எல்லாம் அங்க வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. SKMல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீனி கிடைக்குதுங்க. இது இப்ப நம்மளே பண்ணிக்கலாங்க. இல்லைங்கண்ணா இப்போ ஒரு விவசாயியா இருக்கவர் சாதாரணமாக கம்பு தானியத்தை அவங்க அரைச்சி அப்படியே பயன்படுத்திக்கலாம்லங்க. இப்போ இந்த இயந்திரம் அவங்க எதுக்கு வாங்கணும் சார்? இதை நம்ம வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாங்க சார். சரிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அதாவது மக்காச்சோளம் ராகி கம்பு வகை எல்லா வகையானது ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. ஒரேடியா தனித்தனியாக வாங்கி தான் நீங்கள் வந்து போடணும். ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோவில் இருந்துங்க மணிக்கு 2000 கிலோ வரைக்கும் நாங்கள் மிஷின் பண்ணி கொடுக்குறோங்க. அவர் ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ 5 மாடு வச்சுருப்பாங்க, சிலர் 10 மாடு வச்சிருப்பாங்க, சிலர் 50 மாடு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்துங்க எந்த ஒரு இதுக்கு வெளியில போக வேண்டியது இல்லைங்க. நீ உங்களுக்கே தெரியும், உற்பத்தி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு செலவு வருங்க. இதை போய் உற்பத்தி பண்றவங்ககிட்ட நீங்க வாங்குமோ அதுக்கு தகுந்த ஒரு செலவு வரும். உங்களோட செலவுகள் வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் கொண்டு வந்துருக்கோங்க. சரிங்க. உங்களோட உற்பத்தி செலவு குறைக்கணுங்க. உற்பத்தி செலவு வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. நம்மளே பண்ணிக்கிறோம், நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். எல்லா வகையான தானியத்தையுமே சரியான விகிதத்தில் வந்து நம்ம வந்து கலந்து கொடுக்குறோங்க சார். அது ஒரு இதுங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து 7.5 HP மோட்டர் மாட்டி இருக்கிறாங்க சார். சரி. இதில் உங்களுக்கு மினிமம் 3 HP, 5 HP, 7.5, 10ன்னு இருக்குங்க சார். கெப்பாசிட்டி பொறுத்து மாற்றி கொடுக்குறேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கு 300 கிலோ, மணிக்கு 500 கிலோ, சில இதில் வந்து மணிக்கு 2000 கிலோ வரைக்கும் படித்தாருங்க. காஸ்ட் வைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா, 70,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்க சார். அவங்க அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடு வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 10 மாடு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 20 மாடுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அப்படி எவ்வளோ மாடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ அவுட்லைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம. இதுதாங்க தனலட்சுமி நிறுவனத்துடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம். தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சாயங்கால நேரம் தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கான தகவல்களை அளிப்பாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லட் மிஷின் மட்டும் கிடையாதுங்க, இவங்களே சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் தயாரிக்கிறாங்க. தரமான சாஃப் கட்டர். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது, பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். அதே போல் எங்கள் முகநூல் பக்கமான டிஎன்ஜி கிரியேஷனுக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க. எங்கள் முகநூல் விவசாய குழுவான டிஎன்ஜி கிரியேஷன் விவசாயமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது, பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஒரு விருப்பம் தெரிவிங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.